வணக்கம். மோகன சுந்தரம் அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்கார். இவர் என்ன கேட்டிருக்கார், அண்ணா தேங்க்ஸ் ஃபார் தி டீடைல்டு இன்ஃபர்மேஷன், ஐ எம் ஹேவிங் சம் கிளாரிஃபிகேஷன், விச் இஸ் த பெஸ்ட் பிளேஸ் டு கீப் கார் ஷெட் இன் தி ஃபோர் கார்னர்ஸ் அப்படிங்கிறார். அதாவது அண்ணா தேங்க்ஸ், உங்களுடைய டீடைல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கீங்க, ரொம்ப நன்றி. ஐ எம் ஹேவிங் சம் எனக்கு கொஞ்சம் சின்ன கிளாரிஃபிகேஷன் இருக்கு, விச் இஸ் த பெஸ்ட் பிளேஸ் டு கீப் தி கார் ஷெட். கார் ஷெட்டு தனியாக வீட்டுக்கு அமைக்கணும் அப்படின்னா இந்த நான்கு மூலைகளில் எந்த மூலைகளில் அமைப்பது அப்படின்னு கேட்குறாரு. அதாவது கார் ஷெட் அமைக்கிறதுனா ரெண்டு மூலைகள் அமைக்கக்கூடாது, ரெண்டு மூலைகள் அமைக்கலாம்ங்கிறத ஞாபகம் வச்சுங்க. வடகிழக்கு பகுதி என்று சொல்லப்படுகிற நார்த் ஈஸ்ட்டுக்கும் தென்மேற்கு என்று சொல்லக்கூடிய சவுத் வெஸ்ட்டுக்கும் கண்டிப்பாக கார் ஷெட் அமைக்கக்கூடாது என்பது தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போது வேறு ரெண்டு இடம் தென்கிழக்கு தென்கிழக்கு பகுதிகளிலும் வடமேற்கு பகுதிகளிலும் கார் ஷெட் அமைத்து கொள்ளலாம். பெஸ்ட் பிளேஸ்னால் வடமேற்கு பகுதி தான் கார் ஷெட்டுக்குண்டான முக்கியமான முதன்மையான இடம். அதில் வடக்கு சுவரையும் வடக்கு மூலையும் மூடாமல் ஒரு 3 அடியிலிருந்து 5 அடி வரைக்கும் தள்ளி அமைத்து கொள்வது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த ஷெட் அமைக்கின்ற போது ஷெட்டோட ஸ்லோப் இருக்கு இல்லைங்களா, அது 1.5 கிழக்கு பகுதியை நோக்கி சரிவாகவோ இல்லது வடக்கு பகுதி நோக்கி சரிவாகவோ அமைப்பது போல அமைத்துக் கொள்வது மிக மிக சிறந்தது. மாதிரி காரை நிறுத்தும் போது கிழக்கு பார்த்தோ அல்லது வடக்கு பார்த்தோ தான் நிற்கணும். இந்த ரெண்டு இடத்துல அமைச்சிங்கன்னா நீங்கள் கிழக்கு பார்த்து நிற்பீங்க, இல்லைன்னா வடக்கு பார்த்து தான் நிறுத்துவீங்க, அதுவும் மிகச்சிறந்தது. குறிப்பாக காரை நிறுத்துகின்ற பொழுது எந்த திசையை பார்த்து கார் ஷெட்டை நீங்கள் வச்சாலும் கார் வந்து தெற்கு பார்த்து பார்க் பண்ணாமல் இருப்பது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் பார்த்துங்க. மோகனசுந்தரம் சார், உங்கள் கேள்வி, தம்பி நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் என்னன்னா, விச் பிளேஸ் டுனா வடமேற்கு பகுதி தான் நம்பர் 1 சாய்ஸாக வச்சுக்கோங்க. வடமேற்கு பகுதியில் வடக்கு சுவரை தொடாமல் வடக்கு மூலையை வாயு மூலையை மூடாமல் மேற்கு சுவரிலிருந்து கிழக்கு நோக்கி ஸ்லோ அமைத்து கார் ஷெட் அமைத்து கொள்ளுங்கள். தென் செகண்ட் ஆப்ஷன் அப்படின்னு வந்தால் தென்கிழக்கு பகுதியில் அமைத்துங்க. தென்கிழக்கு பகுதியில் கிழக்கு சுவரை தொடாமல் கிழக்கு மூலையும் தென்கிழக்கு மூலையும் மூடாமல் வடக்கு நோக்கி ஸ்லோப் அமைத்து கார் ஷெட் அமைத்துக் கொள்ளுங்கள். ரெண்டும் மிகச்சிறந்த அற்புதமான இடம்பா. அடுத்ததாக ஜெஸ்லின் ஜி அப்படின்னு ஒருத்தவங்க கேள்வி கேட்டிருக்காங்க. இவங்க என்ன கேட்டாங்க, ஹாலில் பீரோ வைக்கலாமா, பீரோ வைக்கலாமா ஹாலில் அப்படின்னு கேட்குறாங்க. ஹாலில் பீரோ வைக்கலாமா, நீங்களே சொல்லுங்கள். ஏன் இப்போ படுக்கை அறையில் பீரோ வைக்கணும், படுக்கை அறையில் பீரோ வைக்கிறது என்னன்னா அந்த பீரோவை ஹாலில் வச்சா யார் வேணாலும் திறப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இது ஒரு ஏன்னா 4 பேர் வருவாங்க, யார் வேணாலும் பெட்ரூமில் ஒரு சவுத் பீரோ வைக்கிறது காரணம் அதை அக்சஸ் பண்ணுறது குறைவாக பண்ணுங்கிறத இதோட நோக்கங்கிறத ஞாபகம் வச்சுங்க. இந்த பீரோவோட பர்பஸ் வந்து என்ன, இந்த மாதிரி நல்ல உங்களுடைய டாக்குமெண்ட்ஸு நகைகள் பணங்கள் சேர்த்து வைக்கிறது தான் பீரோ வைக்கிறீங்க, துணிகள் இதெல்லாம் வைக்கிறது தான் அந்த பீரோ வைக்கிறீங்க. ஹாலில் வைக்கிறோட பர்பஸ் என்ன, நீங்கள் லைப்ரரியோ மற்றதோ வேறு எதா மாதிரி வைக்கிறது வந்து ஹாலில் வச்சுக்கலாம். ஆனால் பீரோன்னு வச்சுட்டிங்கன்னா அது உங்களுடைய படுக்கை அறையில் வைப்பதான் சிறப்பு. அந்த படுக்கை அறையில் பார்த்தீங்கன்னா தென்மேற்கு பகுதியில் வைப்பதான் சிறப்பு. அதுவும் அந்த பீரோ இல்லாத வார்ட்ரோப் வந்து வடக்கு நோக்கி திரும்பி நார்த் ஃபேஸிங்கில் இருப்பது தான் சிறப்பு. அப்போ தான் நீங்கள் கதவுகளை திறக்கின்ற பொழுது உங்களுடைய பீரோவின் கதவுகள் வடக்கு நோக்கி இருக்கும். வடக்கு நோக்கி இருப்பது நல்லது, ஏன்னா அது வடக்கு திசைக்குரிய அதிபதி குபேரன். குபேரன் வடக்கு திசையை நோக்கி வடக்கில் இருப்பதனால அந்த பகுதியில் தென்மேற்கு பகுதியில் வைத்து நீங்கள் பணங்கள் நகைகள் டாக்குமெண்ட்ஸுகள் வைக்கும்போது சேஃபாகவும் அது வளர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குதுங்கிறதுனால தான் சொல்கிறேன். ஜெஸ்லின் மேடம், ஹாலில் பீரோ வைப்பதை தவிர்த்து விடுங்கள், ஹாலில் பீரோ வைக்க வேண்டாம். அடுத்த கேள்வி பாலா அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்டார். சார் ஸ்ட்ரெயிட்டாக தான் வைக்கலாமா இல்லை கொஞ்சம் தள்ளி ஈசானம் பக்கத்தில் வைக்கணுமா சார், சவுத் ஃபேஸ் வீட்டுக்கு பேக் வாசல் எப்படி இருக்கணும் சார் அப்படிங்கிறார். அதாவது தெற்கு பார்த்த வீட்டுக்கு பின் வாசல் எப்படி இருக்கணுங்கிறதான் கேள்வி. தெற்கு பார்த்த வீடுன்னு வந்துட்டாலும் பின் வாசல் நேராகத்தான் இருக்க வேண்டும். இந்த வரைபடத்தில் பாருங்கள், இது போல தான் அமைப்பு இருக்க வேண்டும். ஒன்று தலைவாசலுக்கு நேராக பின் வாசல் இருக்க வேண்டும், அதுதான் முக்கியம். நீங்கள் அதை தள்ளி வச்சுக்கலாம், பக்கத்தில் வச்சுக்கலாம், சைடு வச்சுக்கலாம்னா அது நேர் வாசல் அல்ல, அதனால் நல்ல பலன்களுக்கு அமையாது. அதனால் பாலா சார், உங்கள் வீட்டுக்கு ஈச நீங்கள் வந்து தலைவாசலுக்கு நேராக மட்டுமே பின்வாசல் தெற்கு பார்த்த வீட்டில் இருக்க வேண்டும் என்பது இந்த விதி, இதை கண்டிப்பாக ஃபாலோ செய்யுங்க. சம்ப்
வாட்டர் சம் கட்டுவதற்கு சரியான இடம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கரெக்டான இடம் அப்படின்னா வடகிழக்கு மூலை தாங்க, வடகிழக்கு கார்னர் தான். வடகிழக்கு கார்னரில் வாட்டர் சம் வைப்பது, ஈசான மூலையில் தண்ணீர் தொட்டி, கீழ்நிலை தொட்டி வைப்பது தான் ரொம்ப 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 சிறந்தது. இதில் முக்கியமான விதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்காரணத்தை கொண்டுட்டோம் இந்த சம்ப் வந்து கிழக்கு சுவற்றையோ வடக்கு சுவற்றையோ ஒட்டி போட்டுறாதீங்க, தொட்டு போட்டு விடாதீர்கள், அல்லது எண்டு வரையும் கொண்டு போயிடாதீங்க. அதாவது உங்களுடைய சம்பை சுற்றி கிழக்கிலும் வடக்கிலும் நடப்பதற்கு ஒரு வே இருக்கணும், நடப்பதற்கு வழி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நீங்கள் சம்ப் எடுக்கும் போது நோட் பண்ண வேண்டிய நிறைய விஷயங்கள். இது ஒரு முக்கியமான விஷயம், இது மாதிரி கட்டி கொள்ளுங்கள், உங்களுக்கு இது நன்மையை மட்டுமே கொடுக்கும்.